கஜானூதகநாதி சேவிதம் கவித்தஜம்புபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அருணாம் கருணாதரங்கிதாட்சியும் திருதபாஷாங்குஷ புஷ்பபாலசாபம் அணிமாதுவிராவிருதாமயோகை அகமித்யேவ விபாவகே பவானி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நம, ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஜெகன்மாதாவான கதாசக்தியோட அற்புதமான ஒரு வைபவத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும். அம்பாருடைய ஆயுதங்களுடைய தாத்பரியம் என்னங்கிறத நம்ம சிந்தனை பண்ணினோம். ராகஸ்வரூப பாஷாண்யம் குரோதாகாராங்குஷோஜ்வல மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு சகசிரநாமம் விசேஷமாக ஜெகன்மாதாவினுடைய ஸ்வரூபத்துக்கு அந்த ஆயுதங்களுக்கு என்ன வர்ணனைங்கிறத விசேஷமாக சொல்லுறது. இச்சாசக்திமயம் பாஷம் அங்குஷம் ஞான ரூபினம் கிரியாசக்திமயம் இக்ஷு கோதண்டம் ச புஷ்பபானகம் அப்படின்னு விசேஷமாக தந்திரமும் சொல்லுறது. அம்பாள் கையில் இருக்கிற ஆயுதங்களுடைய என்னென்னு கேட்டால் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இது மூணும் தான் அம்பாளுடைய கரங்களில் பாஷம் அங்குஷம் கரும்பு வில்லு புஷ்பவானங்களுடைய வடிவாக பிரகாசிக்கிறது அப்படின்னு தந்திரம் விசேஷமாக சொல்லுறது. அம்பாள் வந்து கரும்பு வில்லையும் புஷ்பவானங்களையும் ஏன் வச்சுட்டு இருக்கா? மனோரூப இக்ஷு கோதண்டாகி நமகா. கரும்பு வில்ல வச்சுட்டு இருக்கானா ஏதோ சாதாரணமானது கிடையாது, அது வெறும் கரும்பு கிடையாது. மன்மதன் கையில இருக்கிறா போல வெறுமனா அது ஒரு ஆயுதம் கிடையாது. அம்பாள் கையில தத்துவமே தான் ஆயுதமா இருக்கு. ஏதோ வெறுமன கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் வச்சுட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கப்படாது. சகல பிராணிகளுடைய சமஷ்டியான மனசே தான் அம்பாளுடைய கையில கரும்பு வில்லா பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை பிராணிகளுடைய பிரம்மாண்ட கோடிகளில் விளங்கக்கூடியதான எல்லா பிராணிகளுடைய மனசும் சேர்ந்து கொண்டு அம்பாள் கையில கரும்பு வில்லா இருக்கு. வைராக்கியத்தை ஒருத்தன் அடையணும், ஞானத்தை ஒருத்தன் அடையணும்னு சொன்னா காமாட்சிய நமஸ்காரம் பண்ணினாதான் ஞானமும் வைராக்கியமும் கிடைக்கும். சங்கராச்சாரியால் சொல்றல், புக்ஷாம் தேகிச்ச பார்வதி ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் புக்ஷாம் தேகிச்ச பார்வதி. லோகாயதனமான எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் ஒருத்தர் அடையணும்னு சொன்னா லலிதா பரமேஸ்வரியினுடைய பாதாரவிந்தங்களை கெட்டியா புடிச்சுக்கணும். அப்படி அம்பாளுடைய பாதத்தை கெட்டியா புடிச்சுட்டாதான் காமாட்சியோட கையில இருக்கிற கரும்பு வில் எப்படி நேரா ஸ்ட்ரைட்டா இருக்கோ அது மாதிரி அம்பாளுடைய பாதத்தை கெட்டியா புடிச்சுண்டவனுடைய மனசும் நிச்சலனமாக காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மாத்சரியம்னு சொல்லக்கூடியதான எந்த வகையான மலங்களும் இல்லாம நிச்சலனமா இருக்கும். அதை குறிக்கிறதுக்கு தான் ஜெகன்மாதா தன்னுடைய கரத்துல கரும்பால ஆன வில்ல வச்சிருக்கா. புஷ்பபானம்னு சொல்லாத சகஸ்ரநாம பஞ்ச தன் மாத்திரைகள்னு சொல்லுறது. புஷ்பபானம்னு தந்திரங்கள் எல்லாம் சொல்ல தட்சிணாமூர்த்தி சங்கீத பைரவயாமலம் ருத்ரயாமலங்கள் எல்லாம் புஷ்பபானம் அப்படின்னு சொல்லுறது. புஷ்பபானேக்ஷு கோதண்ட பாஷாங்குட சத்கராய நமஹா அப்படின்னு சொல்லுறது. ஆனா சகஸ்ரநாமா பார்த்தீங்கன்னா பஞ்ச தன் மாத்திரைகள்ங்கிறது கண்ணு காது மூக்கு வாக்கு மெய் அப்படின்னு சொல்லக்கூடியதான பஞ்ச இந்திரியங்களும் அம்பாள் கையில அடங்கி போயிருக்கு. பராசக்தி யாவும் பவிச்சு வந்துட்டானா ஞானேந்திரியங்களுக்கு வேலை கிடையாது, பஞ்ச இந்த கர்மேந்திரியங்களுக்கு வேலை கிடையாது. ஏன்னா ஆத்மசாட்சாத்காரமானது ஏற்பட்டு பொழுது ஆத்மஸ்வரூபமானது வந்துடுத்து தோணிடுத்துன்னு சொன்னாக்க இந்த இந்திரியங்களால அவனுக்கு எந்த விதமான உபயோகமும் ஏற்பட போறது கிடையாது. அப்போ அந்த பஞ்ச இந்திரியங்களையும் நேத்திரம் முதற்கொண்டதான பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கி தன்னுடைய கையில வசமா வச்சுருக்க கூடியவள் அம்பாளுடைய பாதத்துல போய் நமஸ்காரம் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க நேத்திரம் முதற்கொண்டதான அஞ்சு இந்திரியங்களும் செயல்படாது. செயல்படாதுன்னா கண்டபடி ஒரு மனுஷனை கொண்டு இழுக்காரு. ஒரு மனுஷன் வந்து ஒரு பொருள் மேல ஆசைப்படுறான்னு சொன்னா ஒன்னும் அது அந்த பொருளை பார்த்து ஆசைப்படுவோம், இல்லைன்னா அந்த பொருளை பத்தி கேட்டு ஆசைப்படுவோம், இல்ல அந்த பொருளை சாப்பிட்டு பார்த்து ஆசைப்படுவோம். இது மூணு விதத்தாலதான் ஆசைப்படுவோம். இந்த மூணுத்துக்குமே ஒரு கடிவாளம் போட்டா போல ஆயிடுதுன்னு சொன்னாக்க மூணுமே அங்க இங்க அலையல்ல நிச்சலனமா ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்க அவன் மோட்சத்துக்கு போயிடுவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஞானத்தையும் வைராகியத்தையும் அடையணும்னு சொன்னாக்க மனசு அடங்கணும். மனசு அடங்கணும்னு சொன்னாக்க கண்ணு காது மூக்கு வாக்கு மெய்னு சொல்லக்கூடிய பஞ்ச இந்திரியங்களும் அடங்கணும். இந்த பஞ்ச இந்திரியங்களும் அடங்கணும்னு சொன்னா பராசக்திய நமஸ்காரம் பண்ணணும். அதுக்காகத்தான் ஜெகன்மாதா தன்னுடைய கரத்துல கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் வச்சுருக்கா. மத்த எல்லா தேவதைகள் கையில வச்சிருக்கிற ஆயுதங்களை விடவும் அம்பாள் கையில வச்சிருக்கிற ஆயுதங்களுக்கு தத்துவ ரீதியாக அர்த்தம் ஜாஸ்தி, தத்துவமும் ஜாஸ்தி. சண்டிகா பரமேஸ்வரியோட கையில இருக்கக்கூடிய 18 ஆயுதங்களுக்கும் 18 அர்த்தம் உண்டு.
இதே மாதிரி லலிதாம்பாளுக்கு எப்படி நான்கு ஆயுதங்களுக்கும் ராகஸ்வரூப பாஷாண்யா குரோதாகாரம் விசோஜனரான் எல்லாம் சொல்றோமோ, அதே போல துர்கா பரமேஸ்வரி கையில வச்சிருக்கிற 18 ஆயுதங்களுக்கும் தத்வரீதியாக 18 பொருள் உண்டு. ஏன்னா அம்பாள் வந்து எதையுமே கையில சாதாரணமா அர்த்தம் இல்லாத எதையும் வச்சுக்கிறது கிடையாது. இந்த ஆயுதங்கள் அத்தனையுமே ஆத்ம சாட்சா்காரத்தை அனுகிரகம் பண்ணறதுக்காகத்தான் அம்பாள் கையில இருக்கு. ஸ்ரீ வித்ய சாட்சாத் பிரம்ம வித்யதான். பிரம்ம வித்யைன்னு வேதாந்தம் எதை சொல்லறதோ, வேதம் எதை சொல்லறதோ, அதைத்தான் ஸ்ரீ வித்யின்னு அனுசரிச்சுட்டு வழிகாட்டிண்டு அந்த மார்க்கத்துல பிரயோகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்ரீ வித்யா மகாமந்திரமானது மாலையாகட்டம், பஞ்சதசாட்சினி ஆகட்டம், ஷோடசி ஆகட்டம், அத்தனையும் ஆத்ம சாட்சா்காரத்தை குறிக்கிறது தான் அப்படின்னு விசேஷமாகவும், தேவியினுடைய பீஜாட்சரத்துல இருக்கக்கூடிய ஐங்கர வாக்பவ பீஜாட்சரம் தான் நான்கு வேதங்களுக்கும் வித்தா இருக்குன்னு பாஸ்கராச்சாரிய விசேஷமா சொல்லியிருக்கான். சத்துரு வேதங்களும் எப்படி வந்ததுன்னு கேட்டா, பராசக்தியோட ஏக பீஜாட்சரம் ஐக்காரத்துல இருந்துதான் நான்கு வேதங்களுமே ஆவிர்பவிச்சு வந்ததுன்னு வரிவசியா ரகசியத்துக்கு வாஷ்யம் பண்ணும் பொழுது பாஸ்கராச்சாரியார் விசேஷமா சொல்லியிருக்கா. வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் உபனிஷதங்கள்லையும் ஸ்ரீ வித்யானது சாட்சாத் பிரம்ம வித்யைனா, அந்த ஸ்ரீ வித்யா உபாசனை பண்ணித்தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனுமே ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாங்கிறத விசேஷமா சொல்லியிருக்கா. மகாவிஷ்ணுவானவர் உபாசனை பண்ணின வித்யா வேதங்கள் அநேக வேதங்கள் உண்டு. மகாவிஷ்ணு உபாசனை பண்ண வைஷ்ணவி வித்யா உண்டு, ராமர் உபாசனை பண்ணின வித்ய உண்டு, கிருஷ்ணர் உபாசனை பண்ணின பந்திரசாட்சரி உண்டு, நாராயணர் உபாசனை பண்ண ஷட்கூட மகாவித்யா உண்டு. அது போல மகாவிஷ்ணுவினுடைய ரூப வேதங்களே தனித்தனியா அம்பாள உபாசனை பண்ணியிருக்கா. தட்சிணாமூர்த்தி வடிவத்திலையும் ஆனந்த பைரவருடைய வடிவத்திலையும் சதாசிவனுடைய ஸ்வரூபத்திலையும் பரமேஸ்வரன் தனித்தனியா ஸ்ரீ வித்யை உபாசனை பண்ணியிருக்க, பிரம்மதேவர் அம்பாள உபாசனை பண்ணியிருக்க. அப்படி அம்பாள உபாசனை பண்ணாதவா லோகத்துல கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பரமேஸ்வரியான அம்பாளத்தான் விஷ்ணுவும் பிரம்மாவும் இந்திராதி தேவதைகளும் உபாசனை பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட லலிதா பரமேஸ்வரிய, அஞ்சனாட்சி தேவிய, ராஜமாதங்கீஸ்வரிய தான் மாதங்க மகரிஷியானவர் அவருடைய சன்னிதானத்துல இருந்து கொண்டு லலிதா ஸ்தவராஜத்தினால விசேஷமா உபாசனை பண்ணிட்டே இருந்த, அவருக்கு அனுகிரகம் பண்ணறதுக்காகவே அமிர்தசாகர மத்தியத்தில் பிரகாஷிக்கக்கூடியதான சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி பஞ்சபிரேத மகாமஞ்சத்துக்கு மேல பாஷாங்குஷங்களையும் எறும்பு வில்லையும் புஷ்பபாகங்களையும் ஏந்தி கொண்டு காட்சி கொடுத்தார். மாதங்க ரிஷிக்கு அந்த பராசக்தி எப்படி அனுகிரகம் பண்றாங்கிறத தொடர்ந்து சிந்தனை பண்ணலாம். சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.